இந்த கதை சமனோட வாழ்க்கைய பத்தின கதை. சமன் ஒரு சாதாரண கிராமத்துல இருந்தாரு. சமனுக்கு சொந்தமான விவசாய நிலம் இருந்துச்சு. அந்த நிலத்துல அவரு பூசணிக்காய விளைய வச்சாரு. பூசணிக்காய் காயா இருக்கும் பொழுது அதை பறிச்சுக்கிட்டு வந்து தன்னோட மனைவி நளினி கிட்ட கொண்டு வந்து கொடுப்பாரு. அதுக்கப்புறம் நளினி அந்த பூசணிக்காயோட தோல் எல்லாத்தையும் எடுத்து அந்த பூசணிக்காவை சின்ன சின்ன துண்டா வெட்டி அதை சக்கரப்பாவில போட்டு சமைப்பாங்க. அதுக்கப்புறம் சுவையான பூசணிக்காய் பேடாவும் ரெடி ஆயிடும். சமன் இந்த பேடாவை எடுத்துக்கிட்டு மார்க்கெட்டுக்கு விற்க போவாரு. பேடா வாங்கிக்கங்க, பேடா வாங்கிக்கங்க, ஆக்ரா பேடா, சமன் செஞ்ச சுவையான பேடா. ஒரு வாட்டி சாப்பிட்டா இன்னும் வேணும்னு கேப்பீங்க. சமன் செஞ்ச சுவையான பேடா சாப்பிடுங்க. சமன் சத்தம் போட்டு கூப்பிட ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாரும் சமனை நோக்கி போவாங்க. அப்புறம் பக்கத்துல இருக்கிற வியாபாரிகள்லாம் சமனை ஒரு பார்வை பார்ப்பாங்க. அவங்க எல்லாருக்கும் சமனை பார்த்தா பொறாம. சமன் ஒரு விஷயத்தை எப்பவும் நினைச்சுப்பாரு. என்னுடைய பேடா இவ்வளவு சுவையா இருக்கிறதுக்கு காரணம் நான் கஷ்டப்பட்டு வளர்க்கிற பூசணிக்காய் தான். ஒரு தடவை சமன் தன்னோட வீட்டுக்கு திரும்பி போகும்போது, தம்பி சமன், அட மாமா நீங்களா? ரொம்ப நாளா உன்னை பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா இன்னைக்கு தான் உன்னை பார்க்க முடிஞ்சது. வா, நம்ம வீட்டுக்கு போலாம். சமனை கூட்டிக்கிட்டு அவங்க மாமா அவரோட வீட்டுக்கு போனாரு. பல்லவி, தண்ணி கொண்டு வா அம்மா. இத கொண்டு வரேன்ப்பா. பல்லவி ரொம்ப அழகா இருப்பா. அவ தண்ணி கொண்டு வந்து கொடுக்கும்போது சமன் அவளை பார்த்ததோ அப்படியே அசந்து போய் நின்னான். முதல்ல தண்ணி குடிப்பா. ஆ சரி மாமா. ஆ வேற என்ன விசேஷங்கள் சொல்லு, வியாபாரம் எல்லாம் எப்படி இருக்கு? உங்க தயவாலை எல்லாம் நல்லா இருக்கு மாமா. தம்பி ஒன்னும் நினைக்காத, உனக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் முடிஞ்சு போச்சு, இருந்தாலும் உனக்கு குழந்தைகளே பொறுக்கல. நான் கூட அதை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் மாமா. என் வீட்டில் கூட சின்ன பசங்க விளையாடணும்னு தான் ஆசையா இருக்கு. இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோ. எனக்கு யார் பொண்ணு கொடுப்பாங்க மாமா? முதல்ல நீ ஓகே சொல்லு, என் பொண்ண உனக்கு கொடுத்து கல்யாணம் பண்றேன். அவர் சொன்னதை கேட்டு சமனுக்கு நம்பிக்கையே வரல. சமன் வீட்டுக்கு போனார். அவர் தன்னோட மனைவியை பார்த்தாரு. இங்க நளினி இருக்கா? அவளும் அழகா ஒன்னும் இல்ல, அதுவும் இல்லாம மூஞ்சில எல்லாம் சுருக்கம் வந்துருச்சு அவளுக்கு. பல்லவி இருக்காளே, அவ ரொம்ப அழகா இருக்கா. ஒரு மாசத்துக்கு அப்புறமா பல்லவிக்கும் சமனுக்கும் கோவில்ல கல்யாணம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு போனாங்க. தன்னோட புருஷன் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டத பார்த்ததும் நளினி ஓன அழ ஆரம்பிச்சிட்டா. நான் உங்களுக்கு என்ன பாவம் பண்ணேன்? நீங்க எதுக்காக இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? உன்னால இவ்வளவு நாளா எனக்கு ஒரு குழந்தைய பெற்று கொடுக்க முடியல, இதான் நீ செஞ்ச பெரிய தப்பு. இனி என் வீட்டுல இருந்து வெளியில போ. நளினி அழுதுகிட்டே அந்த வீட்டை விட்டு வெளியே வந்தா. சமனோட ரெண்டாவது மனைவி பல்லவி எப்ப பார்த்தாலும் தன்னை சிங்காரிச்சுக்கிட்டே இருப்பா. சமனுக்கு பல்லவிய ரொம்பவே பிடிக்கும். அதுக்கப்புறம் ஒரு நாள், இதா இத எடுத்துட்டு போய் பேடா பண்ணு. நீ நாளைக்கு நான் வந்து பேடா விக்கிறதுக்கு போகணும். சரிங்க. பல்லவி பூசணிக்காவோட தோலை கட் பண்ணா பூசணிக்காய் பேடாவை செய்ய ஆரம்பிச்சா. அட கடவுளே, ரொம்பவே சூடா இருக்கே, என் மேக்கப் எல்லாம் அழிஞ்சிடும் போல இருக்கு. ஒரு வேலை செய்யலாம், இது எல்லாத்தையும் மொத்தமா போட்டுடலாம், அதுக்கப்புறம் மூடி வச்சிடலாம். பல்லவி பூசணிக்காய் துண்ட சக்கரப்பாவில போட்டுட்டு போயிட்டா. மறுநாள் சமன் பேடா விக்கிறதுக்காக கிளம்பினாரு. எப்பவும் போல அவர் சத்தம் போட்டு கூப்பிட்ட உடனே அங்க பக்கத்துல இருந்தவங்க எல்லாம் அவரை நோக்கி வந்தாங்க.
பேடா வாங்கிக்கங்க, பேடா வாங்கிக்கங்க, ஆக்ரா பேடா, சமன் செஞ்ச சுவையான பேடா. ஒரு வாட்டி சாப்பிட்டா இன்னும் வேணும்னு கேப்பீங்க. சமன் செஞ்ச சுவையான பேடா சாப்பிடுங்க. சமன் வீட்டுக்கு திரும்பி போனாரு. எல்லா பேடாவும் வித்துட்டேன், இன்னும் கொஞ்சம் பண்ணு. மறுபடியும் பல்லவி சக்கரப்பாவில பூசணிக்காவை போட்டுட்டு போயிட்டா. மறுநாள் மறுபடியும் சமன் பேட்டை வைக்கிறதுக்காக ஆக்ரா பேடா, சமன் செஞ்ச சுவையான பேடா. ஒரு வாட்டி சாப்பிட்டா இன்னும் வேணும்னு கேப்பீங்க. சமன் செஞ்ச சுவையான பேடா சாப்பிடுங்க. இவர் கூப்பிட்டதுக்கு அப்புறம் கூட யாருமே அவர்கிட்ட வரல. சமன் யோசிக்க ஆரம்பிச்சாரு. அட, என்ன இது, யாருமே பேடாவை வாங்கவே இல்ல. சமன் சாயந்தரம் வரைக்கும் உட்கார்ந்திருந்தார், ஆனா அங்க யாருமே வரல. இன்னைக்கு நாள் நல்லா இல்ல, ஒருத்தர் கூட வாங்க வரவே இல்ல. ஆனா ஏன் இப்படி நடந்தது? ஒருவேளை என்னுடைய பேடால ஏதாவது பிரச்சனையா? சமன் அவர் வச்சிருந்த பேட்டா ஒன்னு எடுத்து சாப்பிட்டு பார்த்தாரு. இவ்வளோ கேவலமா இருக்கு. அதனாலதான் யாருமே வாங்க வரல. சமன் பல்லவி மேல ரொம்ப கோபத்துல வீட்டுக்கு திரும்பி போனாரு. பல்லவி, பல்லவி, என்ன இது, யாராவது இந்த பேடாவை சாப்பிடுவாங்களா? இதுல எதுவுமே வேகவே இல்ல. எனக்கு என்ன தெரியுமோ அதத்தான் செஞ்ச. அது மட்டும் இல்லாம எப்ப பார்த்தாலும் அடுப்பு கிட்டே உட்கார்ந்திருக்க என்னால முடியாது. என்னோட மூஞ்சி கருப்பாயிடும், அப்புறம் என்னோட மேக்கப் எல்லாம் கலைஞ்சு போயிடும். உனக்கு உன் மேக்கப், உன் மூஞ்ச பத்தி தான் யோசனை. ஆனா என்னுடைய வியாபாரம், அதுக்கு என்ன சொல்ற? அத நீங்க தான் பாத்துக்கணும். இது உங்களோட சொந்தமான தொழில், நீங்க தான் பேட்டா செய்யணும். உன்னை விட நளினி எவ்வளவோ பரவாயில்ல. ஒரு நாள் கூட அவ எனக்கு மறுப்பு சொன்னதே இல்ல. அதே மாதிரி அவ பண்ற பேடா எவ்வளவோ நல்லா இருக்கும். என் புத்தி கெட்டு போய் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நீங்க இந்த மாதிரி பேட்டா செய்யறதுக்காக தான் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா அதை முன்னாடியே சொல்லிருக்கலாமே. நான் உங்களை கல்யாணம் பண்ணிருக்கவே மாட்டேன். நான் கிளம்புறேன் எங்க அப்பா வீட்டுக்கு. பல்லவி வீட்டை விட்டு போயிட்டா. இப்போ சமன் தான் செஞ்ச தப்ப நினைச்சு ரொம்பவே வருத்தப்பட்டாரு. ஏன் நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன்? ஐயோ, சமன் அழகால அடிமையாகி தன்னோட முதல் மனைவிய கைவிட்டுட்டாரு. அதனாலதான் பசங்களா சொல்லுவாங்க, உண்மையான அழகு முகத்திலயோ கலர்லயோ இல்ல, நல்ல குணங்கள்ல தான் இருக்கு. ஜுனாகட் என்ற கிராமத்துல ஒரு சேட்டு வாழ்ந்து வந்துகிட்டு இருந்தாரு. அவருடைய குடும்பத்துல அவருடைய மனைவி, ரெண்டு ரெட்ட குழந்தைங்களும் இருந்தாங்க. அவங்க பேரு மாயா, சாயா. அவங்க ரெண்டு பேரும் பொண்ணுங்களா இருந்தாலும் கூட அவங்க ரெண்டு பேர்ல ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா அது அவங்களுடைய நேரம். மாயா வெள்ளையா பால் மாதிரி இருப்பா, சாயா கறி மாதிரி கருப்பா இருப்பா. சேட்டுக்கும் அவருடைய மனைவிக்கும் ஏன் இந்த மாதிரி நடந்ததுன்னு புரியவே இல்லை. ஆனால் சேட்டு மட்டும் அவங்க ரெண்டு குழந்தைங்களையும் சமானமாக பார்த்துக்கிட்டு இருந்தாரு. ரெண்டு பேரையும் வளர்க்கறதுல அவர் எந்த ஒரு வித்தியாசமும் காமிக்கலை. காலத்துக்கு ஏற்ற மாதிரி ரெண்டு பேரும் ஒரே வாட்டி பெரியவங்க ஆனாங்க. அவங்க ரெண்டு பேரும் அழகான பொம்பளைங்களாக வளர்ந்துட்டாங்க. மாயா தன்னுடைய அழகை காப்பாத்திக்கிற வேலை மட்டும் செஞ்சுக்கிட்டே இருந்தா, சாயா வளர்ப்பு பிராணிகளோட ரொம்ப அந்யோன்யமா இருப்பா. சாயா கிட்ட ஒரு வளர்ப்பு கிளி இருந்தது, அது பேரு மினி. அதே மாதிரி ஒரு சின்ன நாய்க்குட்டியும் இருந்தது, அது பேரு புட்டு. ஒரு நாள் சேட்டுக்கு அவங்க ரெண்டு குழந்தைங்களுக்கும் கல்யாணம் பண்ணணும்ன்ற யோசனை வந்தது. அதனால அவங்க பொண்ணுங்க ரெண்டு பேரையும் அவருடைய மனசுக்கு பிடிச்ச மாப்பிள்ளைகளா பார்த்து கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சாரு. அதுக்காக அவர் என்ன பண்ணாருன்னா, அந்த பொண்ணுங்களுடைய பிறந்த நாள் அன்னைக்கு ஒரு விருந்த ஏற்பாடு பண்ணாரு. அந்த விருந்துக்கு கிராமத்துல இருக்கிற கல்யாணமாகாத பசங்களையும்
அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களையும் அந்த விருந்துக்கு அவர் கூப்பிட்டாரு. எல்லாரும் வந்து மாயாவுக்கும் சாயாவுக்கும் வாழ்த்துக்கள் சொன்னாங்க. ஆனா எல்லாருமே மாயாவை தான் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. யாருமே சாயாவை ஏறெடுத்து கூட பார்க்கல. விருந்து முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் சாயா தன்னுடைய அறைக்கு போய் ரொம்ப வருத்தப்பட்டா. என்னை யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குது, யாருமே என்ன திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க. என்னுடைய நேரம் கருப்பா இருக்கிறது என்னுடைய தப்பா? அந்த சமயத்துல சாயா வளர்த்துக்கிட்டு இருந்த தன்னுடைய நாய்க்குட்டி தங்கிட்ட வந்தது. சாயா அதை பிடிச்சுக்கிட்டு அழுதுகிட்டே இருந்தது. ஆனா அப்போதான் தன்னுடைய வளர்ப்பு நாய்க்குட்டியும் கிளியும் தன்னுடைய ஆடையை இழுத்துக்கிட்டு இருந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுங்க ரெண்டும் சாயாவை எங்கேயோ கூட்டுக்கிட்டு போறாங்க. சாயா புட்டு மினியோட பின்னாடி போனா. புட்டுவும் மினியும் சாயாவை ஒரு காட்டு வழியில கூட்டிட்டு போனாங்க. அம்மா, நீ என்ன எங்க கூட்டிட்டு போற? இது என்ன? இது மாய கதவுகள் மாதிரி இருக்கு. சாயா ஒண்டியா அந்த கதவுக்கு பின்னாடி போனா. மாயா கதவுலிருந்து மாயா லோகத்துக்குள்ள போனாவ. மாயா லோகத்துக்கு உன்னை வரவேற்கிறேன் சாயா. உன்னுடைய துக்கத்துக்கு சமாதானம் இங்க கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். சாயா முன்னாடி நடந்து போயிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் இந்த மாயா லோகத்துல அவ ஒரு மானை பார்த்தா. அது ஒரு வலையில சிக்கிக்கிட்டு இருந்தது. அட, என்ன இது? நீ மாட்டிக்கிட்டியா? இரு, நான் உன்னை வந்து காப்பாத்துறேன். சாயா அந்த மானை விடுவிச்சு விட்டா. ரொம்ப நன்றி, நீ ரொம்ப நல்லவ. ஆ, நீ என்ன பேசுறியா? ஆமா, நீ முன்னாடிக்கு போ. அந்த மான் அங்கிருந்து மாயமாயிடுச்சு. அதுக்கப்புறம் சாயா முன்னாடிக்கு நடக்க ஆரம்பிச்சா. சாயா கொஞ்சம் முன்னாடிக்கு போன உடனே ஒரு வாத்தை பார்த்தா. அதோட வாய்க்கு ஒரு கயிறு கட்டியிருந்தது. பாவம், அது சிறகுகளை அடிச்சுக்கிட்டே இருந்தது. சாயா அதுகிட்ட போய் அந்த கயிற்றை அவுத்து விட்டா. ரொம்ப நன்றி சாயா, நீ இனி முன்னாடிக்கு போ. சாயா அதுக்கப்புறம் முன்னாடி நடக்க ஆரம்பிச்சா. அவ அங்க ஒரு காஞ்சு போன மரத்தை பார்த்தா. அடடடா, இந்த மரம் மொத்தமா காஞ்சு போயிடுச்சே. இதுக்கு நான் கொஞ்சம் தண்ணி ஊத்துனா ரொம்ப நல்லா இருக்கும். சாயா தண்ணிக்காக ரொம்ப தூரம் போனா. அவளுக்கு அங்க ஒரு நதி தென்பட்டது. அந்த நதி கரையில ஒரு பானை கூட இருந்தது. சாயா அந்த பானையில நதியில் இருக்கிற தண்ணி எடுத்துக்கிட்டு அந்த காஞ்சு போன மரத்துக்கிட்ட போனா. அந்த காஞ்சு போன மரத்துக்கு தண்ணி ஊத்தின உடனே அந்த மாயா மரம் மறுபடியும் சாதாரணமா மாறி போயிடுச்சு. சாயா, நீ ரொம்ப நல்லவ. நீ எல்லாருக்கும் உதவி பண்ணிருக்க. உனக்குள்ள இருக்கிற இந்த நல்ல குணத்தை பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்காக நான் உனக்கு ஒரு அன்பளிப்ப கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இப்ப நீ எந்த நதியில இருந்து தண்ணி கொண்டு வந்தியோ அந்த நதிகிட்டயே போயிட்டு அந்த நதியில ஒரு வட்டி முழுங்க. சரி, நீங்க சொன்ன மாதிரியே நான் போய் செய்றேன். சாயா அந்த நதிகிட்ட போனா. போய் அந்த நதியில ஒரு வட்டி முழுகுனா. அவ முழுகனதுக்கு அப்புறம் மேல வந்து அவளுடைய மூஞ்ச அந்த தண்ணியில பாத்துக்கிட்டா. அட, என்ன இது? இது நான் தானா? என்னுடைய நேரம் வெள்ளையா மாறி போயிருக்கு. உடனே ஆகாயத்திலிருந்து ஒரு குரல் கேட்டது. சாயா, நீதான் இப்ப ஜெயிச்சிருக்க. நீ எப்போ இந்த மாயா ஜீவன்களுக்கு உதவி செஞ்சியோ அந்த ஜீவிகள் எல்லாம் உனக்கு அன்பளிப்பா அந்த வெள்ள நிறத்தை கொடுத்திருக்காங்க. இது அப்படியே உன்னுடைய மனசு மாதிரியே வெள்ளையா இருக்கு. இது உன்னுடைய அழகான உள்ளம் மாதிரியே
அழகா மாறி போச்சு. அப்போ ஒரு மாய நடந்தது. உடனே சாயா மினி புட்டு கிட்ட திரும்பி வந்தா. மாறி போன சாயாவை பார்த்து ரெண்டுமே சந்தோஷமா மாயாவை சுத்தி வந்துகிட்டு இருந்தாங்க. சாயா மறுபடியும் அவங்க ஊருக்கு போய்கிட்டு இருந்தா. அப்போ கிராமத்தில் இருக்கிறவங்க மக்கள் எல்லாம் சாயா மினு மினுக்கிறத பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. சேட்டு அவருடைய பொண்ணு அழக பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. சாயாவுடைய அம்மா சாயாவுக்கு திருஷ்டி எடுத்தாங்க. அதுக்கப்புறம் சாயாவுடைய அம்மாவும் அப்பாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நந்திப்பூர் ராஜா சாயாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சாரு. அதுக்கப்புறம் சாயாவோட கல்யாணம் ராஜாவோட முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அவங்க சந்தோஷமா இருந்தாங்க. இந்த கதையிலிருந்து நம்ம என்ன கத்துக்கிட்டோம்னா, அழகு நிறத்திலையும் உருவத்திலையும் இருக்காது, அது மனசை பொறுத்துதான் இருக்கும்.